ஹாய் கேஸ், வெல்கம் டு லவ்லி பாஸ். இன்னைக்கான வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபன்னியான கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். 0 to 100 இயர்ஸுங்கிற ஒரு கேம் தான் இது. ஒரு லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட கேமு, சம்பவம் நிறைய இருக்கும் இந்த கேமில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தையும் தெரிஞ்சுக்கலாம். பைபிளில் ஏதோ பிளான் பண்ணுது. இன்னைக்கு குழந்தைக்கு பேர் வைக்க போறோம். எப்போதான் இந்த குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு பேர் வைப்போம். அந்த குழந்தையோட பேரு சுஜித், வேற யாரும் இல்ல, நான் தான். அது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? புரியல. இது லைஃப் ஸ்டைல் ஸ்டோரிங்கிறனால நம்ம லைஃப் எப்படி இருக்குங்கிறது நம்ம பேரை வச்சே மூவ் பண்ண போறேன் ஒவ்வொரு படியா. இப்ப நமக்கு 1 வயசாயிருச்சே. ஹாப்பி பர்த்டே டு யூ. என் 1 வயசுக்கு நானே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறேன். ஓகே, நம்ம இந்த 1st வயசில் என்ன பண்ண போகிறோங்கிறது ப்ளே பண்ணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனால் கொடுத்து வச்சுங்க. நிறைய ஃபன்னியான கேம்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நான் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், என்கிட்ட அப்பா கூப்பிட்றேன், என்கிட்ட தான் வரணும். ஓ, நம்மளை வச்சே டெஸ்டிங்கா? டேடி, நான் உங்ககிட்ட தான் வருவேன். இதில் 1st பட்டனாக டேடி கொடுத்துருந்தாங்க, அதனால டேடி கிட்ட நோக்கி போயிட்டேன். இப்போ டேடி தூக்கி வச்சு நம்மளை கொஞ்சுவாருன்னு நினைக்கிறேன். என்ன என் சட்டை கேட்டுட்ட? யோ, என்ன யோ பண்ணுறீங்க? ஆஹா, யோ உடியா உடியா, என்ன உடியா? சம்பவம் பார்க்கல, அது இதுதானே. இட்டுக்கு 1st லெவல்லே தோத்து போயிட்டுனே, 1st லெவல்லே நம்மளை நிறுத்திட்டாங்க. ஓகே, அகைன் ட்ரை பண்ணுவோம். இந்த கேம் ப்ளே பண்ணும் போது இந்த ஒரு சீனை மட்டும் நிறைய பேர் வீடியோவில் கட் பண்ணியிருப்பாங்க. அப்படி நான் கட் பண்ண விரும்பலை, ஏன்னா இது ஒன்றும் தப்பாக தெரியல. தப்பாக பார்க்குறவங்களுக்கு வேணால் தப்பாக தெரியும், எல்லாருமே இப்படி தானே வந்திருப்போம். இதில் போய் என்ன ரொம்ப சப்ஸ்கிரைபர் யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, அதனால நான் கட் பண்ணாமல் தான் போட போகிறேன். ஆனால் 1st ஒரு சீனு வந்திருக்கும், அது நான் கட் பண்ணிட்டேன், ஏன்னா அது கேம் விளையாண்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன சீனுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம 2 வயசாயிருச்சு, கால் குட்டியாக இருந்து கொஞ்சம் பெருசாயிருச்சு. இப்போ நம்ம அம்மாட்ட போகணும் இங்கேருந்து. ஆனால் குறுக்க பாலு எல்லாம் போய்கிட்டு இருக்குது, இதெல்லாம் தாண்டி போகணும், இதெல்லாம் நம்ம மேலே படக்கூடாது, பட்டுச்சுன்னா தோற்று போயிட்டோம். அதனால கொஞ்சம் பார்த்து போகலாம், பொறுமையாக போனாலும் பார்த்து எப்படியாவது போயிடணும். போகடா, கிராஷ் பண்ணி வந்தாச்சு, ஜெயிச்சிட்டோமா? 2nd லெவலு. ஐ, எனக்கு 2 வயசு கம்ப்ளீட் ஆயிருச்சே, இப்போ 3 வயசாக போகுதே. 3 வயசுலையும் உடம்புக்குள்ள என்னமோ மாற்றம். என்ன மாற்றம்னு பார்த்தா ஜட்டி போட்டவனுக்கு சட்டையை போட்டு விட்டாங்க, அவ்வளவு. அந்த 3 வயசுல நம்ம என்ன பண்ண போறோம்னா எனக்கே தெரியல. இந்த குட்டி பையன் எங்கேயோ போய்கிட்டு இருக்கான், போய் பார்ப்போம். எங்கடா நடந்து போற? பொம்மையை பார்த்துட்டியா? இப்போ அந்த கிளாஸ் வேணுமா பொம்மை வேணுமான்னு கேட்குறாங்க. பொம்மையே எடுத்து கொடுப்போம் அந்த பையனுக்கு, ஏன்னா அது நான் சின்ன வயசில் பொம்மை வாங்கி தந்தாங்களே எனக்கே தெரியல. அதனால எப்பயாவது இந்த பொம்மையை வச்சு விளையாண்டுக்கலாம். அடியே, ஏடா உடச்சி போடுறேன். அப்போ இங்கே எப்போங்கற மாட்டான். அடியே மொமனே, என்னடா பண்ணி வச்சிருக்க, பொம்மையெல்லாம் உடச்சி போட்டியா? ஐயோ ஐயோ, வேணாட்டா. ஆ, வேணாம் வேணாம் வேணாம், உடச்சிடாத. என்ன பண்ணுறா புஷ்? ஒன்றை உண்ட மாட்டேன். 4வது வயசுலேயே அப்பாவை டென்ஷன் பண்ணி விட்டோம். இப்போ 2nd லெவலுக்கு போக போகிறோம். போகிற வழியில் ஏதோ ஒரு ஸ்டார் இருக்குது, இந்த ஸ்டாரை பிடிச்சா ஜூம்பா ஜும்பும்பா ஜூம்பா ஜும்பும்பான்னு சொல்லிட்டு எங்கே ஆளை காணா. ஓ, உருமாற்றம். நம்ம இப்போ 5 வயசாயிருச்சு, எங்கடா நாளை காணா? நடுவில் கேம் கண்டுபிடிச்சவன் நம்மளை மாதிரி கணக்கில் வீக் ஆட்டுக்கு 4ங்கிற நம்பரை விட்டுட்டான். இப்போ 5வது வயசில் 2 ரோடு பிரியுது, இதில் எதில் போக போகிறோன்னு தெரில. இப்போ ஸ்கூலில் உக்காந்துருக்கோம், இப்போ லஞ்ச் பிரேக் டைம் ஆட்டுக்கு எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு பொண்ணை கட்டுறானுங்க, என்னடா பண்ண போகிறான்? ஐயோயோ, என்னது இது? இப்போ அந்த பொண்ணு கூட உட்காந்து சாப்பிட்றியா இல்லை தனியாக உட்காந்து சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க. நம்ம ரியல் லைஃப்பில் தான் தனியாக உட்காந்து சாப்பிட்றோம், இப்போயாவது பொண்ணு கூட உட்காந்து சாப்பிடுவோம், பின்னாடி போவோம். ஹலோ, ஹாய், நம்ம 2 பேரும் சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? வாங்கக்கூடியா? சரி, சாப்பிடலாம். சூப்பர் சூப்பர். நான் 5வது வயசில் என்னால் சாப்பிட முடியாது, இந்த பையனையாவது சாப்பிட வைக்கிறேன். ஓகே, சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. முடிச்சிச்சு. 5வது லைனில் நம்ம ரைட் சைடு திரும்பிட்டோம், லெஃப்ட் சைடு போயிருந்தா என்ன நடக்கும்னு தெரியல. 6வது வயசுக்கு வந்துட்டோம், 6வது வயசில் என்ன நடக்க போதோ தெரியலையே. ஓகே, அம்மா என்னமோ கையை காட்டி சொல்கிறாங்க, கக்கூச கழுவிடான்னு சொல்லியிருக்காங்களா? பாத்ரூம்லாம் கழுவு வைக்கிறாங்களே. சரி ரைட்டு, இதுக்கு ஃப்ரீயாக பாத்ரூம் கழுவுறதுக்கு ஒரு நம்பருக்கு ஃபோன் போட்டிருந்தா அவங்களே வந்து ஃப்ரீயாக கழுவி கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்கள் வீட்டில் பாத்ரூம் இருக்கறியா? நாங்கள் வருகிறோம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலை. இன்னும் சின்ன சின்ன கரை தான், இதையும் கழுவி முடிச்சுட்டா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். பர்ஃபெக்ட், ஃபுல்லாக கழுவி முடிச்சாச்சு. இப்போ நம்ம 6வது வயசை தாண்டிட்டோம், கக்கூஸ் கழுவுனா போதும். 6வது வயசு தாண்டி உங்களுக்கு 6 வயசு ஆகுதுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் 7வது வயசு போயிடலாம். இப்போ 7வது வயசில் நமக்கு ட்ராயர்லேருந்து ஃபேண்ட் போட்டு விட்டாங்க, இதில் 2 ரூட்டு பிரியுது, எந்த பக்கம் போக போகிறோம்னு தெரியல, ப்ளே பண்ணுவோம். 7வது வயசில் பிக்னிக் வந்திருக்கான இட்டுக்கு. இந்த பிக்னிக்கில் என்ன குடும்பம் நடக்க போதோ தெரியலையே. என்ன ஒரு சம்பவம் நடக்கலை, ஜூமிங் பண்ணுறாங்க, என்னது
ஓ நிறைய பொண்ணுங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே போகலாமான்னு யோசிக்கிறான் நைட்டுக்கு. நினச்ச மாதிரியே கொஸ்டினை கேட்டானுங்க, ஜாயின் பண்ணுறியா ஃபிஷ் பிடிக்கிறியான்னு சொல்லிட்டு. ஓகே நம்ம ஃபிஷ்ஷே பிடிப்போம், ஏன்னா நான் எப்படி வந்துடும் அப்படி தான் அவனும் இருக்க போகிறான். இப்போ இருந்தாலும் அந்த பக்கம் போய் ஜாயின் பண்ணியிருக்கலாமோ, இந்த பக்கம் தனியாக நின்று ஃபிஷ் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே ஜாயின் பண்ணியிருந்தா அங்கே பார் அழகாக விளையாண்டுக்கிட்டு இருந்துருக்கலாம். ஆஹா மிஸ் பண்ணிட்டோமோ, சரி பரவாயில்ல. ஐ மீன் மாட்டிக்கிச்சா, அப்படியா இல்றா இல்றா தள்ளுறா தள்ளுறா, எப்படியோ அந்த மீனை பிடிச்சி இழுக்கணும், மேலே இடு 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 எடுத்தாச்சே. கத்தியா நான் சொன்னாலும் உனக்கு மீன் கிடைச்சிச்சு, அங்கே போய் விளையாண்டுருந்தேனா. ஏழாவது வயசை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கிஃப்ட் பாக்ஸு, வாவ் எனக்கு சாண்டோ கிளாஸ் கிஃப்ட். என்னாதீது 260 ரூபா கொடுத்து வாங்கிக்கா, இது பேர் கிஃப்ட் இல்லாம் காசுப்படுங்க யோசிக்கிறானுங்க. ஓகே இப்போ நம்ம 8வது வயசுக்கு வந்துட்டோம், 8வது வயசில் என்ன குடும்பம் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓ 8வது வயசில் நம்ம பிளே கிரவுண்டில் இருக்க மாட்டேங்க, இங்கே ப்ளே பண்ண மாட்டேங்க, ரன்னிங் ரேஸாக இருக்குமோ, எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கானுங்க, என்னன்னு தெரியல. ஓ இவனுங்களை தொடணும் மாட்டேங்க, பிடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் ஐஸ் செகண்ட் ஐஸ் டிராயர் போட்டப்பா நின்று, இல்லைன்னா மண்டிலே குட்டிடுவேன் நின்று போயிட்டும். 9வது வயசில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. சரி உள்ளே போவோம். பையன் சோகமாக சோபாவில் உட்காந்துருக்கான், ஏந்திரிச்சு போகிறான், டிராவை ஓப்பன் பண்ணுறான், என்ன எடுக்க போகிறான்னு தெரியலையே. ஓ இன்னைக்கு ஹேலோவினா, என்ன காஸ்டியூம் போடலான்னு கேட்குறாங்க. ஜோக்கர் காஸ்டியூமை போட்டுடலாம், பர்ஃபெக்ட். காஸ்டியூம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு, கரெக்டாக தான் மேட்ச் ஆகும், ஏன்னா கேம் கரெக்டாக செட் பண்ணியிருப்பாங்க. வெளியே போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க. ஓ அந்த பொண்ணும் ஜோக்கர் காஸ்டியூம் போட்டு வந்திருக்கா, பரவாயில்லைங்க அப்படியே போவோம். நடுராத்திரியில் எங்கடா ரோட்டில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கீங்க, யாராவது வந்து அடிச்சிட்டானா என்ன பண்ணுறது, யாரும் சரி போவோம் வாங்க. மறுபடியும் அந்த மலை மாடு வந்து மேல முட்டாம இருந்தானா, சரி விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டு வந்து. நடந்து போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இன்னொரு கேள்வி கேட்டானுங்க. நல்ல வீடு பயம் கொடுத்தும் வீடு, நம்ம கண்டிப்பா நல்ல வீட்டுக்கு தான் போக போறோம். நல்ல வீட்டுல போயிட்டு கதவை தட்டி சாக்லேட் கேட்போம். ஆன்டி ஆன்டி சாக்லேட் கொடுங்க, ஹாலோவீன் ஸ்பெஷல். வேற வேலை பயிரில் என்ன, இந்த ஆன்டி பொசுக்குன்னு சாத்திட்டு போயிருச்சு. ஆஹா போச்சா, நமக்கு சாக்லேட் இல்லையா. ஓகே இப்போ நம்ம கெட்டவங்க வீட்டுக்கு போவோம், அங்கே ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். எங்கே இருக்கு அவங்க வீடு, இங்கே தான் இருக்கு. அவங்க கொடுப்பாங்களா, நல்லவங்களே ஒன்றும் கொடுக்கல, இவங்க கொடுப்பாங்களான்னு தெரியல, கேட்போம். ஹலோ உள்ள யாராவது இருக்கீங்களா, இருந்தீங்கன்னா சாக்லேட் கொடுங்க. யார் ராணியே மண்டையில் ஏதோ மாட்டியிருக்கேன், வா சாக்லேட் கொட்டுறான், நல்ல மனசுரா உனக்கு தான், ஒன்று போய் கெட்டவங்கன்னு சொல்கிறாங்க, அவங்கள போய் நல்லவங்கன்னு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எப்படிப்பட்டதுன்னு. இப்போ நம்ம 9வது வயசை கம்ப்ளீட் பண்ணி 10வது வயசுக்கு ப்ரமோஷன் வாங்கியிருக்கோம், என்ன நடக்க போதோ தெரியலையே. ஓகே ஸ்விம்மிங் பூலில் இருக்கும், நீச்சல் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கம்ப்யூட்டர் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவனுங்க கம்ப்யூட்டர் இருக்க மாட்டானுங்களுக்கு நீச்சல் அடிச்சு வெறுப்பேற்றுறானுங்க. இப்போ வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறீங்களா இல்லை டேரெக்டாக நீச்சல் அடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. தம்பி ட்ரைனிங் எடுத்தால் தான் எதுவாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக வரும், அதனால ட்ரைனிங் எடுத்துட்டு. இப்போ பார்த்தியா சூப்பராக நீச்சல் அடிக்கிற, இதே அப்படியே டேரெக்டாக இறங்கினதுன்னா 10வது வயசுலேயே உனக்கு பால் ஊதி இருப்பாங்க. இப்போ நம்ம 10வது வயசு கம்ப்ளீட் பண்ணி 11வது வயசுக்கு போயிட்டோம், இது ப்ளே பண்ணி பார்ப்போம். டேய் மௌனே இங்க வாடா, தோ வந்துட்டேன் ஐனா. மௌனே இந்த கார் கரெக்டா கழுவணும், இந்தா. ஓ கார் வாஷிங்கா, ஓகே நம்ம இப்ப கார் கழுவலாம், இந்த அழுக்கு ஃபுல்லா கழுவி எடுக்கணும். இப்போயே கழுவுவோம், இதெல்லாம் யாரா இவ்வளோ அழுக்கு பண்ணி வைக்கிறது, வேற யாரு, நம்மளாக தான் இருப்போம், ஏன்னா நம்ம தானே அவரோட 15 வயசில் இந்த வேலையெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க ரியல் லைஃப்பில், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் டைம் நம்ம தப்பாக பண்ணாலும் வீட்டில் திட்டமாட்டாங்க, அதுதான் உண்மை. இங்கே பார்த்தீங்களா காரு மேலே எட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, போட்டிருக்காங்க இல்லை போட்டிருக்கேன், நம்ம தான் போட்டிருப்போம், இது ஃபுல்லாக நம்ம தான் இப்போ கழுவி ஆகணும், ஃபுல்லாக க்ளீனாக கழுவணும், அப்போ தான் அப்பாட்ட நல்ல பேர் வாங்க முடியும், அதனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம். ஓகே பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ நெக்ஸ்ட் சைடு போகலாம். இந்த சைடு இங்கே போயிருக்க டிராயிங் ஒர்க் வச்சுருக்கேன், ஐயோ இதெல்லாம் அழைச்சி விடணும், அப்போ பார்த்தாருன்னா அவ்வளோ தான். ஓகே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறான், க்ளீன் 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 அப்பாடா பர்ஃபெக்ட், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பண்ண வேலையை பார்த்துட்டு அப்பா நமக்கு ஒரு வயசு அதிகப்படுத்தி தரப்போகிறாரு. இப்போ 11லேருந்து 12 வயசுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், ஓடி 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 ஓடி. 12 வயசுக்கு அப்புறம் 2 ட்ராக் பிரியுது, எந்த ட்ராக்ல போக போறோம் தெரியல நம்ம. ஓகே இப்போ உள்ள போயாச்சு, உள்ள போனதும் சம்திங் இது ஏதோ ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, கடவுள் இருக்காரா இல்லையா. அட பாவிலா இப்படிலாம் கூட கேட்பீங்க க்வெஸ்சன்.
எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அதனால கடவுள் இருக்காரு அப்படின்னு தான் நான் கொடுக்க போகிறேன். நல்ல ரூட்டில் போனால் சரி தான். தெய்வமே தெய்வமே நல்ல வழியில் என்னை கூட்டி போகும். என்ன நம்ம தலையில பத்து போட்டு விடுறாரு, நெத்தியில பத்து போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டோம், நம்மளை அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போறானுங்க. அப்பனா கடவுள் இல்லைன்னு சொல்லியிருந்தா அது தப்பான ஆன்சர் தான்ப்பா. ஓகே, ஜூம்பா ஜும்பும்பா ஜூம்பா ஜும்பும்பான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து உருமாறி இருக்கோம். பெருசா இல்லை, காஸ்டியூமா சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காடுங்க அவ்வளோதான். இப்போ 13 வயசுக்கு வந்திருக்கோம். இப்போ 13 வயசுல நம்ம ஸ்கூல் போகிறோம். ஸ்கூலுக்குள்ள போய் ஆச்சு, நம்ம யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணாம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருக்கணும். யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அம்மா சொல்லி அனுப்பிவிட்டுருக்காங்க. கம்முன்றிருந்தாலும் கூட இருக்கவனுக்கு கம்பனே இருக்க மாட்டானுங்களாட்டுக்கு. இப்போ அவங்க கூட ஃபைட் பண்ணுறியா இல்லை போறியான்னு கேட்குறாங்க. நமக்கு பிரச்சனை வேணாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கும். அதனால சைலண்டாக நம்ம பேரலாம். ஒரு அடிமை கிடச்சிட்டா போட்டு அடிங்கடா, அவனை அடி புலங்கடா, அவனை நான் அவன் காலை உடைகிறேன்டா, நீங்கள் கையை உடைங்கடா, நீ மண்டையை உடடா. என்ன ரக்கெட் பையெல்லாம் இல்லைடா, சாக்லேட் பைடா, விட்டுருங்கடா. தோத்துட்டோமா, நல்லதுக்கு காலமே இல்லை. நல்ல பையனாக இருந்தால் இப்படி தான் எல்லாரும் அடிப்பாங்க. ஜெயிக்கணும்னு நினச்சா கூட தோக்கடிப்பாடுங்க. ஓகே, இப்போ நான் சாக்லேட் பாய் இல்லைடா ரக்கெட் பாய்டா. யாரா என் மேலே கையை வச்சது? இன்னைக்கு அந்த மண்டையை புலகிறேன். டேய் நட்ட குச்சியா, இன்னைக்கு உன் மண்டையை புலகிறேன்டா. எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்க தேலை போட்டுங்க. டேய் என்னை அடிச்சா இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில ஸ்கூலை விட்டே ஓடணும்டா. இந்த வாங்கிக்கே. எல்லா ஸ்கூல்லையும் சண்டை வந்தா தடுப்பாங்க, ஆனா இந்த ஸ்கூல்ல சண்டை வந்துச்சுன்னா வா சூப்பர் வேற லெவல் அப்படிங்கிறாடுங்க. இந்த மாதிரி 4 ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஸ்கூல்லயும் இருந்தானுங்கன்னா நம்ம ஓஹோன்னு போயிடலாம். அவன் கதையை முடிச்சாச்சு. இப்ப சுத்தி நிக்கிறவனுங்களாம் டான் டான் கத்துறானுங்க. வலி 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 விடுங்கடா. யாருக்கிட்ட போற போக்குல கையை போட்ட? ஒரு டானுனா கூட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கணும். அதுதான் கையை போட்டானுக்கு நான் போட சொல்லவே இல்லை. ஓகே, இப்ப 14வது வயசுக்கு போயிட்டோம். இப்ப என்ன நடக்க போதோ தெரியல. அதே பொண்ணை காட்டுறானுங்க. இந்த பொண்ணு கிட்ட நம்ம போகணுமா? நம்ம இங்க இருக்கிறோம். அடே அப்பா, இவனுங்களெல்லாம் தாண்டி போகணுமா? குறுக்க யாரா கடலை போட்டுக்கிட்டு இருக்கு தள்ளி நின்னுடா. அடே நீ என்னடா அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க? போடா அப்படி. இவனுங்க வேற குறுக்க நின்றுகிட்டு நம்மள, டேய் நீ யாரா பனியன் போட்டு ஓடிக்கிட்டு இருக்க? போடா அப்படி. அப்பா வந்தாச்சு, என்ன ஹார்ட் எல்லாம் குடுக்கறானுங்க. என்ன பண்ண போறோம்? என்ன அந்த பொண்ணு வெக்க போடுது? என்னடா பண்ண போறீங்க? நல்ல வேலை சோட முடிச்சான், வேற எதுவும் பண்ணல. 14 வயசுலயே இந்த அக்கு போறா, 15 வயசுல என்ன பண்ண போறானோ தெரியலையே. ஓகே, 15 வயசுக்கு வந்தாச்சு. ஓகே, 15 வயசுல இப்ப என்ன பண்ணும்? ஸ்கூலுக்கு தான் போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏந்திர ஹாலிடே இல்லடா தம்பியா, இன்னைக்கு மண்டேடா ஸ்கூலுக்கு போகணும். ஏந்திரிக்குள்ள விடிஞ்சிருச்சா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன். இன்னைக்கு வேற ஸ்கூலுக்கு போகணுமா? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமான்னு கேட்குறானுங்க. டேய் ஸ்கூலுக்கு போடா, அதான்டா நல்ல பையனுக்கு அழகு, ஸ்கூலுக்கு போ. அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு ஸ்கூல் பக்கம் கொண்டு வராங்க. இன்னும் கிளாஸில் ஸ்டூடெண்ட் எல்லாம் உட்காந்துருக்காங்க, டீச்சர் நடத்திக்கிட்டு இருக்காரா? டிங்குள் டிங்குள் லிட்டில் ஸ்டார் ஆவான்னு மறந்துட்டேன், சமாளிப்போம். நம்ம டீச்சர் வந்துட்டா, டீச்சர் நடத்திக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ லேட்டாக வராம பாருங்க. நானும் ஸ்கூலில் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. காலேஜில் மட்டும்தான் இந்த மாதிரி லேட்டாக போவேன். ஸ்கூலில் ஒரு நாளும் லேட்டாக போக மாட்டேன். லேட்டாக போனால் தூக்கி போட்டு முதிப்பாங்க வாத்தியார். ஸ்கூலுக்கு போய் எப்படியோ நல்ல பேர் வாங்கியாச்சு. இப்போ 16வது லெவலுக்கு போகிறோம். என்ன எங்க சுத்திட்டு இருக்கான்? எங்கடா சுத்துற? டேய் வந்த இடத்துக்கே வந்து விட்டானா? யூட்டன் போட்டு வந்துட்டுட்டாயா? நம்ம தப்பா கொடுத்துட மாட்டேங்க, நம்ம கரெக்டா தானே கொடுத்தோம். ஸ்கூலுக்கு போடான்னு தான் சொன்னோம், அது கரெக்டு தான். ஓகே கண்டுபிடிக்கிறேன். அகைன் நம்ம ட்ரை பண்றோம். இதுல வந்து ஸ்கிப் த ஸ்கூல் கொடுத்துடலாம். ஸ்கூலுக்கு போகாம ஓபி அடிக்கிறான். ஸ்கூல் லீவ் போறது தப்பு இல்ல, ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கட் அடிக்கிறாங்க பாத்தீங்களா, அது தப்பு. கேட்டோம்னா நம்ம மருகையா தான். அதனால டோன்ட் ஜம்ப் கொடுத்தாச்சு. அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போகுது. இந்த பையன் சோகமா வரான்.
நல்லது தான்டா பண்ண, ஏன்டா அப்படி பண்ற? ஜம்ப் பண்ணிருச்சா இப்ப போய் கீழே மாட்டிக்குமே. ஆஹ் மாட்டிக்கிச்சு, போடு தகிடத்துக்கு. நல்ல வேலை அந்த பொண்ணு சொல்லுதுன்னு நம்மளும் குதிக்கல, குதிச்சிருந்தா நம்மளும் மாட்டியிருப்போம். இதுக்கு தான் புன் பேச்சை நம்புவாதீர்கள். இதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு இந்த மாதிரி நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு. சிங்கிளா இருக்கிறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பாத்துக்குங்க. இந்த கேம் வச்சே தெரிஞ்சுக்குங்க எத்தனை பேர் சிங்கிள் இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சிங்கிள் தான்ப்பா, ப்ரவுட் ஆஃப் சிங்கிள்ஸ். ஓகே இப்போ ஸ்டோரிக்கு வருவான். அந்த பொண்ணு சொல்ல சொல்ல இவன் கேம் விளையாண்டுகிட்டே இருக்கான். அந்த பொண்ணு கடுப்பாய் பிளக்க பிடிங்க விட்டுருச்சு. இவன் டென்ஷன் ஆகிட்டு ஏந்திரிச்சு அடிப்பான் அப்படின்னு தான் நினைச்சேன். அவங்க கொஸ்டின் கேட்டாங்க அப்படிதான், ஆனா நான் தெரியாம வேற ஆப்ஷனை கொடுத்துட்டேன். அக்கி ஹேர்னு கொடுத்துட்டேன், போய் கட்டுப்பிடிக்கிறான். அதை போட தள்ளி விட்டு போயிரு. இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன். பிரேக்கப்பா இப்போதான்டா சந்தோஷமா இருக்கு. ஓகே 17 வயசுல இருந்து இப்போ 20 வயசுக்கு போறோம். என்ன நடுவில் 18 காணா டைரக்ட் ப்ரொமோஷனா? இப்போ 20 வயசுல உருமாற்றம் செய்ய போறார்கள். இப்போ ஃபேண்டு சட்டையெல்லாம் பெருசாக போட்டுட்டு கொஞ்சம் பயங்கரமா வந்து நிற்கிறான். 20 வயசுல அங்கே ரோடு போறங்க, எத்தனை உள்ளது போயிடுது, நம்ம எந்த பக்கம் போக போறோம் தெரியல. ஓகே உள்ள வந்தாச்சு. உள்ள வந்ததும் ஏதோ ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கான், தப்பா எதுவும் பார்க்கல. ஓகே உள்ள ஃபோனில் காட்டுறானுங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன பார்க்குறான்? ஓ யார் நம்ம பார்ட்னராக கொண்டு வரலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். வேணாம் ரிஜெக்டர், சட்டை ரொம்ப சின்னதாக போட்டிருக்கு, இது இப்படிலாம் இடிப்பு ஆட்டி ஆட்டிலாம் வேணாம். இன்னும் குரிலா உள்ள விட்டுருக்கீங்க, அடப்பாவி குரிலா வேட நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். என்ன நடக்க போதோ தெரியலையே. இப்போ ஸ்லைட் நேராக ஒரு லைன் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ 21வது வயசுக்கு நம்ம போறோம். இதுதான் என் ஏஜ், என் ஒரு ஒரிஜினல் ஏஜ் 21. இப்போ பார்க்குக்கு வந்திருக்காங்களாட்டுக்கு. பார்க்குக்கு வணங்க வைக்கிறவன் என்ன பயந்துட்டு வர்றான்? டேய் நின்றா, என்னையும் பார்த்து வேணா பயப்படுற? ஆஹா நம்ம கூட இருக்க கொரிலாவை பார்த்து பயப்படுறானா? ஓ என்ஜாய் பண்றாங்களாம்மா, கார்ல போறாங்களாம்மா. இதெல்லாம் பார்க்கும்போது கிங்காங் படம் தான்டா ஞாபகம் வருது, ரொமான்ஸ் சீன் ஞாபகம் வரல. ஐயோ தெரியாம கொரிலாவை சூஸ் பண்ணிட்டோம். அது இடுப்பு ஆட்டி ஆட்டிலாம் ஆடுது. அது ஆட்டுற ஆட்டுக்கு கூட இருக்கவனுக்கு எல்லாம் ஓடி போயிடுறானுங்க. பசிக்குதாமா கொரிலாவுக்கு? பசிக்குதுன்னு என்ன எதுவும் சாப்பிட்றாத, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஓகே சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு போகலாம். பனோனா இருக்கு. ஆ பனோனா தான் குரங்கு சாப்பிடுவோம், அதனால வாழைப்பழம் எடுத்துட்டு போகலாம். இந்த பெரிய பெரிய பனோனாவா இருக்கு, சாப்பிட்டுக்கு. சூப்பர் சூப்பர், என் வயிறு நிறைய போகுது. ஜாலி 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 ஜாலி. எப்படியோ இந்த லெவலை கண்டிப்பாக பண்ணிட்டோம். இப்போ 23வது வயசுக்கு போக போகிறோம். 22 காணா நடுவில். ஓகே 23வது வயசுல நமக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. ஓகே மறுபடியும் போவோம். கொரிலா கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆய் கிங்காங் படத்தில் வரிசைன்றா அது. அவன் பயத்தில் கத்துறானா இல்லை உண்மையிலுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறானாங்கிறது தெரியல, ஆனால் பார்க்க காமெடியாக இருக்கு. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பெண் கிங்காங் மற்றும் மனிதர் காதலிக்கும் கதை. எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா? எப்ப இந்த கொரிலா நம்மள விட போதா தெரியலையா? எங்க போனாலும் தூக்கிட்டு போயிருது. மறுபடியும் அந்த கொரிலாக்கு பசிக்குதான். மரத்துல ஏறி தேங்காய் பிக்கிறியா இல்ல தண்ணியில இறங்கி மீன் பிடிக்கிறியான்னு கேக்குது. என்ன பண்ணலாம்? ஓகே மீன் பிடிக்கிறது தான் ஈஸியான வேலை, அதனால மீன் பிடிப்போம். மரம் ஏற தெரியாது, அதுதான் உண்மை. ஓ மீன் பிடிச்சிட்டேன், மீன் மீன் மாட்டிக்கிச்சேன். இந்த கொரிலா மீன். ஓகே இந்த லெவலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப டைரக்டா 25வது வயசுக்கு போயிட்டோம். ஏன்னா இதுக்கு மேல பாதையே இல்ல, இதுக்கு மேலே போக முடியாது நம்மளால. தப்பான வழி கொடுத்துட்டு மாட்டுக்குங்க. இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்க தெரியலையே. உள்ளே போய் பார்ப்போம். பறவைகள் பறக்க, கீழே ரொமான்ஸ் நடக்க. கல்யாணமா? ஐயோயோ ஐயோயோ, என் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி மிருகத்தெல்லாம் கூட்டிட்டு வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கல்யாணத்துக்கு சீப் கெஸ்ட்டாக கிங்காங் வந்திருக்காரு. லைனில் நின்னாரு, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. கிங்காங் வந்திருக்காரு, அதோ நிற்கிறாரு பார்த்தீங்களா. ஐயோ இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போதோ தெரியலையே. என்ன அது மேகத்துலேருந்து என்னமோ குழம்புட்டு வந்து கீழே உழுவுது. ரிப்பா முடிச்சுட்டோம் ஆகிலாம் என் கதையை. 25 வயசுல உனக்கு சாவுடா, உன் நெட்ஒர்க்கு ஜீரோடா. ஐயோயோ அந்த கொரிலா ஃபர்ஸ்ட் நைட்ல எனக்கு கதையை முடிச்சிருச்சாட்டுக்கு. கீழே கோ பேக்னு கொடுத்துருக்காங்க, அது கொடுத்து பார்ப்போம். கோ பேக் கொடுத்தா மறுபடியும் இது 20வது வயசுல வந்து நிற்குது. மறுபடியும் நம்ம பொண்ணு செலக்ட் பண்ணலாம் மாட்டுக்கு. வா வேற லெவல், மறுபடியும் என் லைனை மறுபடியும் கொண்டு போக போகிறேன். பட் இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எந்த பொண்ணை சூஸ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த வீடியோக்கு வெயிட் பண்ணுறவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்குங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் வரப்போகிற பார்ட் இதோட கண்டினியூ வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். இதுக்கப்புறம் போது நமக்கு நல்ல வழி பிறக்குதான்னு பார்ப்போம்.